மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிஷ்குமார் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, காருக்கு ஃபாஸ்டாக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாப்புல, ஃபாஸ்டாக் சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தாப்புல. அதனால் அந்த அவர் கேட்டதுனால சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த, ஃபாஸ்டாக் சம்மந்தப்பட்ட விஷயத்த நம்ம மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்றனால ஒரு சின்ன வீடியோ போடலான்ட்டு இப்போ இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்டாக் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டாகோட பர்பஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபாஸ்டாக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபாஸ்டாகுன்னு டோல் பூத்தில் தனி லைன் இருக்கும், நீங்கள் அதில் நிற்காமல் போயிட்டே இருக்கலாம். இதில் ஃபாஸ்டாக் இருக்கிறனால உங்கள் கையில் கேஷ் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதில் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிக்கிறனால நம்ம கையில் கேஷ் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. க்யூவில் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு எந்த டென்ஷனுமே இல்லாமல் நம்ம பிரயாணத்தை நல்ல ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். இதே வந்து ஃபாஸ்டாக் இல்லைன்னாக்க, நீங்கள் வந்து டோலில் இப்போ சிங்கிள்ன்றதே கிடையாது, டபுள் தான் எடுக்கணும். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு டோலை கிராஸ் பண்ணுறீங்கனாக்க 100 ரூபா கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் திரும்ப அதே டோலில் ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 100 ரூபா கட்டணும். ஆக மொத்தம் 200 ரூபா நீங்கள் கட்டணும். இதே ஃபாஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் போகிறதுக்கு சிங்கிள் எடுத்துக்கலாம், வர்றதுக்கு டபுள் எடுத்துக்கலாம். ஃபாஸ்டாக் இல்லைன்னா ஒரே காசு தான், நீங்கள் 100 ரூபா போகிறதுக்கு 100 ரூபா, வர்றதுக்கு 100 ரூபா, நீங்கள் 200 ரூபா செலவாகும். ஃபாஸ்டாக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100 ரூபாலாம் முடிஞ்சிடும். ஃபாஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் க்யூவில் குறைஞ்சது ஒரு காமன் நேரமாவது வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். சென்னை போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃபாஸ்டாக் இல்லைன்னா. அதனால் ஃபாஸ்டாக் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம என்ன டேக் வாங்கி யூஸ் பண்ணலான்றத நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி நான் வந்து எஸ்பிஐ ஐசிஐசி எல்லாம் யூஸ் பண்ணேன். அது அந்தளவு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஏர்டெல் டேக் வாங்கினேன். அந்த டேக்கு நல்லாயிருக்கு, நல்ல யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மித்த டேக்கில் வந்து பேடிஎம்மு, கூகுள் பே இந்த மாதிரி போய் ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஏர்டெல்லில் எப்படின்னா அவங்களே செப்பரேட்டாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் போய் நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஏர்டெல் ஆப்பில் வந்து ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏர்டெல் ஃபாஸ்டாக் வாங்கினீங்கனாக்கா 1 லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, டெத் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் சாதாரணமாக அந்த டேக் வாங்கினாவே உங்கள் பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். இது ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த ஏர்டெல் டேக்கில். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து லைனில் கிராஸ் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. மித்த டேக்லாம் அந்தளவு ஒர்க் ஆகாது, அதை போட்டு க்ளீன் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டேக் வந்து நல்ல க்ளீனாக ஒர்க் ஆகுது. ஏர்டெல் டேக்கு நல்லாயிருக்கு, நீங்கள் ஏர்டெல் டேக்கே யூஸ் பண்ணுங்கள். புதுசாக யாரும் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்க ஏர்டெல் டேக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எஸ்பிஐ வச்சுருந்தேன். எஸ்பிஐயில் வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸும் இல்லை, அது எப்போ பார்த்தாலும் எரர் காட்டிக்கிட்டே இருக்குது. எஸ்பிஐயில் வாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், எஸ்பிஐ வந்து அந்தளவு அது ஒர்த்து கிடையாது. வாங்கினீங்கனாக்கா ப்ரைவேட் டேக்லாம் வாங்குங்க. இந்த ஐசிஐசிஐ, ஏர்டெல் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கனாக்கா அவங்களே ஆப்லாம் ஃபாஸ்டாக்னு வச்சுருக்காங்க ஆப்பு, அதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ என்னோடய டேகை ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏர்டெல் டேகை ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். மேலே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஏர்டெல்லுன்னு தொட்டிங்கன்னா இந்த மாதிரி டச் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோன்னே பார்த்தீங்கனாக்கா 356 இருக்குது பாருங்கள், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு 356 ஆல்ரெடி இப்போ என்னோடய டேக்கில் இருக்குது. இப்போ இதில் ஒரு 100 ரூபீஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மேலே இருக்கிறத பார்த்தீங்களா, இந்த இடத்த நீங்கள் வந்து டச் பண்ணிங்கனாக்கா, இந்த இடத்த டச் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி காட்டும். ஆடு மணி 100, 200, 500 அதர் இருக்கும். அதர்னால் 1000, 2000 அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு 100 ரூபா தொட்டிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இந்தியன் பேங்க் ஆல்ரெடி நான் என்னோடய இதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பாருங்கள்,
நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம், உங்கள் சிவி நம்பரை போட்டால் போதும், அதுவே ஓடிபி இது பண்ணி அதுவே ஆட் பண்ணிக்கும். இப்போ ஆட் ஆயிடுச்சு, இப்போ பாருங்கள். இப்போ பார்த்து பாருங்கள், 456 ரூபா ஏறியிருக்கு பாருங்கள். 100 ரூபா ஆட் பண்ணோன்னே 456 ரூபா ஏறிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இதில் ஆட் பண்ணுறதுலாம். இப்போ இந்த பெனிஃபிட்டில் இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பெனிஃபிட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெனிஃபிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே வந்துருக்கு பாருங்கள், ஃப்ரீ இன்சூரன்ஸு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இந்த டேக் வாங்கினா 1 லேக்குக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃப்ரீ இன்சூரன்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், பாரத் எக்ஸா ஜென்ரல் இன்சூரன்ஸுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் 1 லேக் இருக்குது பாருங்கள். குரூப் பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸுன்னு இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி எனக்கு இருக்குது, இயருக்கு இயர் அதுவாகவே அப்டேட் ஆகிக்கும். ரெகுலராக அந்த டேக் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்டேட் ஆயிரும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இதில் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ அந்த டேக்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு 3 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஆட் ஆகிட்டே இருக்கும். மந்த்லி மந்த்லி இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட், இந்த ஏர்டெல் டேக்கில் இன்னொரு 3வது பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதனால் ஏர்டெல் இந்த டேக்கில் உங்களுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதனால் இந்த டேக்கை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் டேக் வாங்கிட்டீங்கனாக்கா, மக்கள் நிறைய பேர் எந்த இடத்துல அதை வந்து ஒட்டுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் நிறைய பேர் வந்து தப்பான இடத்துல ஒட்டுறாங்க. ஆனால் அவங்களே சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல ஒட்டினா தான் ஸ்கேன் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டோல் பூத்தில் கிராஸ் ஆகிறப்ப இந்த இது ஃபுல் கண்ணாடியும் உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகும். அதனால் இந்த ஃபுல் கண்ணாடியில் நீங்கள் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த சென்டராக ஒட்டியிருக்காங்க பாருங்கள், இங்கே ஒட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ஒட்டணும்னு தேவை கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி இடத்துல ஒட்டிட்டீங்கன்னாக்க, இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் பேரோ உங்கள் இனிஷியலு உங்கள் குழந்தைங்க பேரெலாம் காரில் எழுதுவீங்க. இப்போ இந்த இடத்துல சென்டராக நீங்கள் ஒட்டிட்டீங்கனாக்க, இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட்டு இது நேம் வந்து நீங்கள் எங்கேயுமே எழுத முடியாது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இதே வந்து என்னோடய வண்டியில் நான் உங்களுக்கு காட்டுறேன், எங்கேனா ஒட்டியிருக்கேன் காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ என் வண்டியில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், கரெக்டாக டிரைவர் சீட்டுக்கு மேலே ஒட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒட்டலாம், இல்லைன்னா இங்கே இந்த கீழே ஒட்டலாம், அப்படி இல்லைன்னா அந்த கீழே ஒட்டலாம், அதுக்கு மேலே ஒட்டலாம். சென்டரில் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. சென்டரில் ஒட்டினா நமக்கு என்ன ட்ராபேக்னாக்க, இந்த இடத்துல பேர்லாம் எதுவும் எழுத முடியாது. இப்போ நான் இந்த வண்டியில் எழுதலை, ஆனால் நீங்கள் புது வண்டி வாங்கினீங்கனாக்கா உங்கள் பேர் இன்சியலில் ஏதாவது போடுவீங்களா, அந்த மாதிரி எழுத முடியாது. அதே மாதிரி நீங்கள் டோல் பூத்தில் இன்னொரு விஷயம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் டோலில் என்ட்ரு ஆகுறப்ப அந்த ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ரைட் சைடு மேலே தான் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி தான் ஸ்கேன் ஆகும் உங்களுக்கு. அதனால் இந்த இடத்துல ஒட்டினாவே உங்களுக்கு போதும், இந்த இடமே உங்களுக்கு நல்ல கரெக்டாக ஸ்கேன் ஆயிரும். சென்டரில் தான் ஒட்டணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் இந்த இடத்துல ஒட்டலுங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லா வண்டியிலையுமே வந்து சென்டரில் தான் ஒட்டியிருக்காங்க. சென்டரில் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது, இந்த ஓரத்தில் இங்கே இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். அதனால் அடுத்த வாட்டி புதுசாக ஒட்ட போகிறீங்க அப்படின்னாக்க இந்த ஓரமாக ஒட்டிக்கணும், ஓரமாக ஒட்டினா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த டேக் யூஸ் பண்ணாலும் சரி,
அதில் 150 ரூபா மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் 150 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னாக்கா கார்டு ஒர்க் ஆகாது, எரர் காட்டிடும் உங்களுக்கு. இதே மாதிரி என்னோடய ஏர்டெல் டாக்லேயும் சம்டைம்ஸ் வந்து அந்த 150 ரூபாவும் நான் யூஸ் பண்ணிடுவேன். அது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் ஆகாது அந்த டேக்கு, எப்போ போனாலும் எரர் காட்டிகிட்டே இருக்கும். திருப்பி மறுநாள் தான் அந்த டேக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க, எந்த டேக் வாங்கினாலும் 150 ரூபா மினிமம் பேலன்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பணம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டேக்கு இப்படி தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஷோரூமில் இருந்து கார் வாங்குறப்ப கம்பல்சரியாக டேக் ஒட்டி தான் கொடுப்பாங்க. புது கார் வாங்குறப்போ ஒட்டி தான் கொடுப்பாங்க. அப்போ எஸ்பிஐ டேக் ஒட்டி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருங்க அப்படின்றத ஷோரூமில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்காமல் தெரியாமல் வந்துடாதீங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆல்ரெடி ரீசார்ஜ் ஆகி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட ஒரு வாட்டி கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா வந்து எஸ்பிஐ வந்து ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அதனால் கேட்டு தெரிஞ்சுட்டு வர்றது நல்லது. ஏன்னா நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு யார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் தெரிஞ்சுட்டு வர்றது ரொம்ப ஈஸி. அதனால் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்கள் இந்த ஃபாஸ்டாக் பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மித்தம் அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, ஏன்னு தெரியல எனக்கு. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அமைக்கிறீங்க. திருச்சியிலேருந்து உங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கு வண்டி எதுவும் கார் தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.